கட்டுறோம், அந்த காப்பு எதுக்கு கட்டுறோம், சாமி கும்பிட கட்டுறோம். ஒரு மணி பத்து, மூணு டிஸ்ட்ரிக்ட் தாண்டி வரேன். என்னை யார் யார் கேட்குறாங்க தெரியுமா? விழுப்புரம் எஸ்பி, அதுக்கப்புறம் மதுரை எஸ்பி, அதுக்கப்புறம் ராம்நாடு எஸ்பி, அதுக்கப்புறமா விருதுநகர் எஸ்பி. இத்தனை எஸ்பி நம்ம தாண்டி தான் நம்ம உள்ளே வரோம். உள்ளே வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நான் உள்ளே வந்துட்டு இப்போ அது உள்ளே வரக்கூடாது. நான் வரேன்னு தெரிஞ்சா நீங்கள்லாம் எங்கே இருக்கணும் தெரியுமா? எந்த இடத்துல இருக்கணும்? அங்க நின்னு இருக்கணும். நீங்க எல்லாம் இங்கேயே ஒழிஞ்சுக்கிட்டு இங்கேயே உக்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? அங்க நிக்கணும். நீங்க நின்று இருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். நான் உங்க பின்னாடி யாரையும் நடந்து வந்திருப்பேன். அது ஒரு ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அரசியல்ன்றது அப்புறம் முதல்ல நம்மளாம் மனுஷனாக இருக்க தெரிஞ்சுக்கணும். கடவுள்லாம் மிஞ்சி தான் எல்லாமே. கடவுளை நம்ம தெய்வமாக வணங்கும் போது நம்ம அதுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம செய்யணும். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனா ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான் இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க 182 கோயிலில் நீ நின்று ஜாதி கலவரத்தை உருவாக்கி எல்லா கோயிலையும் பூட்டியிருக்கான். அங்கெல்லாம் போய் ஒவ்வொரு பிரச்சனை பண்ணி மாதத்துக்கு ஒரு ஜெயிலில் இருந்துட்டு வரேன். நான் தொப்புரா கடைக்காக ஜெயிலுக்கு போனா போறேன். உங்களுக்காக நான் போறேன். நீங்க வரணும்ல? அது ஏன் வரல? அப்ப அங்க ரோடுக்கு ஏன் வரல? ஏன் காப்ப கட்டினீங்க? யார கேட்டு கட்டினீங்க காப்பு? நான் வந்தா காப்பு கட்டினீங்க. நீங்க என்ன கேட்டுதான கட்டணும் காப்பு? நான் கட்டினேன்ல. எனக்கு அது திரும்ப அடுத்த தெரியாதா? இருக்குப்பா, எனக்கு அது திரும்ப அடுத்த தெரியாதா? உங்களுக்கு காப்ப வந்து கட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. காப்ப கட்டி விட்டனா இல்லையா? அந்த காப்ப கட்டி எப்படி காப்ப வைக்கணும், எப்படி சாமி கும்பிடணும், எப்படி எல்லாம் செய்யணும்னு எனக்கு தெரியாதா? ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு ஜெயிலுக்கு போயிடும், இல்ல உயிரை விட்டுருவான். இதை மிஞ்சி வர ஒண்ணு நடக்க போதில. இந்த ஆத்தாக்காக போதுன்னா போட்டுமே. அதுக்காக போய் எல்லாரும் போய் ஆளுக்கு காப்பை கட்டிட்டு வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் என்ன சாமி கும்பிடுறீங்க? இனிமே காப்பே கட்டாதீங்க. நம்ம உங்களை தண்டிச்சிரும் சொல்றோம். உங்களுக்கு நம்ம தண்டிச்சிரும். உங்களை விளையாட்டா நினைச்சிருக்கீங்க? தெய்வத்துவ தெய்வ வேலை செய்யறது வந்து சும்மா போனா காப்பை கட்டினா எங்க ஒரு மூலில் காப்பை கட்டினது? ஏன் எல்லாரும் எல்லா பெண்களும் அவங்க வீட்டுல 30-40 நாள் வீட்டுல இருந்துட முடியுமா? இயற்கைக்கு மாறலாம் எதுவுமே செய்ய முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் போயிட்டு காப்பை கட்டிட்டு சும்மா ஏதோ ஒரு கோயில் வாசல்ல போய் எதுக்கு இந்த காப்பை கட்டினீங்க முதல்ல சொல்லுங்க. அது என்னதான் வருதுன்னு பாத்துற வேண்டியதானே. சரி, இப்ப இந்த கோயில் விஷயத்த சொல்லுங்க. ஏன் அந்த பிரச்சனை வருது? இப்ப என்ன அது? யாரது பட்டா? யாரது இருக்கு? அது தெரிஞ்ச தெளிவான ஆள் வந்து உட்காருங்க முன்னால. எனக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அதிமுக ஆட்சி இருக்கும் போது எவனும் கோயில் கட்டல. நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு காசு செலவு ஊர்ல எல்லாம் பிச்சை எடுத்து மடி பிச்சை எடுத்து அவன் வீட்டு வாசல்ல போய் வந்துட்டாங்க. கோயில கட்டுறான், துட்டம் புடுங்குறான், ஏமாத்துறான்னு சொல்லி இந்த கேள்விக்குலாம் பட்டு வாங்கி ஒரு கோயில கட்டி அதை நல்லபடியா வச்சோம்னா அவர் பொறம்போக்கு நாய் வந்து அதை கொள்ள வச்சுன்னு போயிடுவான். அவன் கொள்ள அடிச்சுட்டு போறான்னா அவன் கொள்ள அடிக்கிறதுலாம் நம்ம தான் சப்போர்ட் பண்றோம். யார் வீட்டுக்குள்ள யார் வர்றது? முதல்ல என் வீட்டுக்குள்ள நீ விருந்தாளியா வரணுமா வரக்கூடாதுன்னு நீ டிசைட் பண்ண. இப்ப நான் ஊருக்குள்ள வரணுமா வரக்கூடாது? உன் ஊர்ல இருக்க டிசைட் பண்ணிருக்கான். நாலு பேர் கொல்ல நேர்பக்கம் வராம கொல்ல பக்கம் வாண்டான். என்ன கூட்டு போறாங்க? கொல்ல பக்கம் வர வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? நான் திருடுனா நாளைக்கு நான் தனியா வந்து என்னென்ன பண்ற பாக்குறீங்களா? அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா ஊரோடு சேர்ந்து ஒட்டுப்பட்டு வாழ்றதுக்கு முடிவு இருக்கு. அம்மா இருக்காங்க, ஐயா இருக்காரு, சாமியை கும்பிடணும் அப்படி முடிவு பண்ணலாம். இதுல ஒற்றுமை மெயின் இருக்கணும். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசிட்டு ஆளாளுக்கு ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. கண்டிப்பா சொல்றேன். இத்தனை வருஷம் மூடி வச்சிருந்தீங்க, அது பல பிரச்சனைகள்ல பல லெட்டர். நான் இவ்வளவு லெட்டர் காட்டுவேன். உங்க கோயில பத்தி எனக்கு தெரியாது. நான் இவ்வளவு லெட்டர் அனுப்புறேன். ஒவ்வொரு துறைக்கு அனுப்புறேன். ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கு ஆர்டிஓல இருந்து லெட்டர் மாறுதுன்னா என் லெட்டர் அங்க போனதுனால தான் உங்களுக்கு மாறுது. முதல்ல என்ன பர்மிஷன் கேட்டீங்க கோயில்ல திருவிழாக்க? சொல்லுங்க, யார் பர்மிஷன் கேட்டது? அவர் இருக்க மாட்டாரு. இப்ப சொல்லுங்க, என்ன என்ன கேட்டீங்க? நடத்தணும்னு கேட்டீங்க. நானும் அதே மாதிரி எழுதி கொடுத்தேன். ஆர்டர் கொடுத்துட்டாங்க. என்ன ஆர்டரு? இந்த மாதிரி 6 சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த திருவிழா நடத்தலாம்னு சொல்லி கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல காப்பு கட்டுறோம், அப்புறம் ஐயர் வருவார், ஒரு கம்பம் ஏதோ நடுவார், சாமியை கும்பிடுவார். போனதும் சொன்னோம் அன்னதானம் போடணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோமா? சொல்லலைல்ல. சரி, நீ சொல்லலைல்ல. அதே அன்னதானத்தை நீ உள்ளே போட்டால் அவனை ஏன் வேணான்றான்? எதுக்கு போலீஸில் போய் புகார் கொடுத்து கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நான் அன்னதானம் பண்ண போகிறேன் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லாதன்னா லெட்ரு கொடுக்காம தகவல் போயிடுச்சு உள்ள. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏர் போலீஸ் இருக்காங்க. நாங்க அந்த ஏற்பாடுகள் நைட் பண்ணும்போதுமே அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு. நீங்க அப்ப என்ன சொல்லணும்னா, அதான் சொல்றேன், அப்ப தடுக்கலாம். நான் அவங்க யாருமே
அப்ப என்ன சொல்லணும், அவங்க சொல்லும் போது காப்பு கட்டினவங்க எல்லாம் யாரும் வீட்டுக்கு போக கூடாது, நாங்க இங்கதான் சாப்பிடுவோம், நாங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் சொல்லணும், அன்னதானன்ற ஒரு பேர் எப்படி வெளியே போச்சு? இப்ப பேச்சு எப்படி வந்துச்சு பாத்தீங்கல்ல, இப்ப டிஎஸ்பி என்ன சொன்னாரு, அன்னதானம் பண்றாங்கன்றாரு. அப்போ நம்ம ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், நமக்கு ஆகாத ஒருத்தன் ரோட்ல பண்ணவளை பார்த்து எங்கேயாவது அவன் வேணும்னே ஒரு எச்சம் துப்பிப்பான், அவன் நம்மளை பார்த்தா துப்புறான், நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இது மனுஷனுடைய இயல்பு. அந்த மாதிரி இருக்கும்போது சில விஷயங்களை இளைமறைவா காய்மறைவா நம்ம அந்த நிகழ்ச்சி நல்லபடியா முடிச்சு வெளியே வர்றதை பார்க்கணுமா, அதை பிரகடனப்படுத்தணுமா? அது மாதிரி ஆனதான் இப்ப விஷயம். இப்ப நான் கேட்கறதுன்னா இந்த கோயிலுடைய ஹிஸ்டரி சொல்லுங்க, யாரு அந்த இடம்? இடம் வந்து நம்மளோட ஆர்சமாக பாத்தியப்பட்டது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பூசாரி பேர்ல இருந்தது. சரி, அந்த இடத்த பூராம ஒரு 2018 அங்க வந்து எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு முரண்பாடுக்கு. அந்த பூசாரி எங்க இருக்காரு இப்போ? அந்த இடத்துடைய ஐயா கொஞ்சம் வாங்க, ஐயா ஏன் ஓர மாட்டேங்கிறீங்க, வாங்க பரவாயில்ல உட்காரலாம்ல, அவருக்கு அந்த இடமா? அவங்க பரம்பரைங்க, அவங்க பங்காளிங்க, சொத்து அஞ்சு பேர் அவங்க பங்காளிங்க, சொத்து நமக்கு கொடுத்துறாரா, நம்ம கோயிலுக்கு கொடுக்குறாரா? சமுதாயத்துக்கு பட்டாவ கொடுக்குறாரா, பழுதி பதிவு பண்ண கரையை கொடுத்துறாரு, கரைய பத்திரம் யார்ட்ட இருக்கு? ஐயா நீங்க ஆறு பேர் சேர்ந்து அந்த ஆறு பாத்தியத்துக்கு கரையை கொடுத்துடுறீங்களா? கொடுத்துட்டீங்க, அது எது வரைக்கும், எத்தனை எவ்வளவு எவ்வளவு இடம்? அது 2 ஏக்கர் சில்ற. இப்ப அந்த கோயிலுக்கு வெளியே இருக்கிறது யார் இடம்? நம்ம உள்ள போய் போறோம்ல, அது யார் இடம்? நம்ம இடம் தான். இப்ப அந்த உங்களுடைய இடத்துக்கும் நம்ம கிட்ட டிஸ்பியூட் பண்றவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல பாத்தீங்க, நம்ம ரோட்ல இருந்து நம்ம இடம் தான், ரோட்ல இருந்து உள்ள போறதுல இருந்து நம்ம இடம் தான். அந்த கோயில் மட்டும் புறம்போக்கா இருக்கு, உள்ள இருக்க கோயில் மட்டும் புறம்போக்குல இருக்கு. அனுபவம் உங்களுது, இருங்க கொஞ்சம் இருங்கயா. நத்தம் புறம்போக்கா இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்துல இருந்துச்சு அந்த இடம், உங்க விவசாயத்துல அனுபவத்துல இருந்தது, அதனால அது உங்களுக்கு தான், அது கட்டுப்பாடு, அதை மாற்றுக்கிறது கிடையாது. 200 வருஷம் அனுபவத்துல. ஆமா, அப்ப அனுபவத்துல இருக்கிறதுனால அது உங்களது தான். இத வந்து அவங்க புறம்போக்கணும் அப்படின்னு வந்து அரசாங்கம் வந்து இப்ப உங்களுக்கு சொல்லுது, என்னன்னு சொல்லுது, அதாவது இதுல பெரிய விஷயம் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. புறம்போக்கிடமாவே இருந்தாலும் இன்னொருத்த இடத்த நம்ம உழுதாலும் உழுதவனுக்கு உழுதன சொந்தம்னு சொல்லி சட்டம் இருக்கு. இல்ல இல்ல, நான் கேக்குறது நடுவுல நடுவுல கோயில் இருக்க இடம் புறம்போக்கு இடம்னு சொல்றாங்க இல்லையா, அது புறம்போக்கா பட்டாவா? கோயில் அந்த இடம் வந்து 1920-1900 வரைக்கும் வந்து பட்டாளம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து கோயில் இருக்குனால மாத்தினாங்களா என்னங்களா தெரியல. அப்ப வந்து முன்னோர்கள் வந்து நம்ம அதை கவனிக்காம விட்டாங்க, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஈசி எல்லாம் போட்டு பார்க்கும்போது 1905 வரைக்கும் ரெங்கநாதன் பண்ணாருங்கிற ஒரு இண்டிவிஜுவல் நேம், 1905 வரைக்கும் ரெங்கநாதன் பண்ணாருங்கிற ஒரு எழுதிருக்காரு.